வணக்கம். இன்றும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்று 2020 நவம்பர் மாதம் 11 தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த புத்தம் புதிய நாள் உங்கள் எதிர்பார்ப்புகளை அதே போல் நிறைவேற்றும் ஒரு புதிய நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். வீரகேசரி பத்திரிகையை முதலில் பார்ப்போமேயானால், வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 41 உயர்வு. கொரோனா தொற்றினால் மேலும் 5 உயிரிழப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 430 தொற்றாளர்கள் நேற்றும் அடையாளம் காணப்பட்டனர். பல்பொருள் அங்காடி ஊழியர்களுக்கு தொற்று உறுதி என்று ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ள உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41 உயர்வடைந்துள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமையும் 5 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில், நேற்று பதிவாகிய மரணங்களில் ஒரு பெண்ணும் 4 ஆண்களும் உள்ளடங்குவதோடு, உயிரிழந்த ஆண்களில் ஒருவர் அடையாளம் காணப்படாதவர் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருப்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல பல்பொருள் அங்காடி என்று அழைக்கப்படும் நாட்டாமி ஒருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளவர்களில் அடங்குகின்றார் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதேபோல் நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமே ஆனால், கட்டமிடப்பட்ட முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். முஸ்லிம்களின் உடல்களை புதைக்க தீர்மானம் இல்லை, சகல உடல்களும் எரிக்கப்படும், சுகாதார அமைச்சும் அமைச்சரவை பேச்சாளரும் அறிவிப்பு என்று ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. COVID-19 வைரஸ் தொற்றினால் உயிரிழந்த சகலரது உடல்களையும் எரிக்கும் தீர்மானமே இன்னமும் நடைமுறையில் உள்ளதெனவும், முஸ்லிம்களின் உடல்களை புதைக்க கோரி எந்தவிதமான சுகாதார வழிகாட்டியும் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகின்றது. அதேபோல் அமைச்சரவையிலும் இது குறித்து தீர்மானம் எதையும் எடுக்கவில்லை என மருத்துவ நிபுணர்கள் கோரிக்கைக்கு அமைய உடல்கள் எரிப்பதற்கே தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த விடயம் குறித்து தொடர்ச்சியாகவும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல் நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், நெருக்கடியான கட்டத்தில் இலங்கையில் பரவல் நிலை சகலருக்கும் பொறுப்பு உள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை பிரதிநிதி தெரிவிப்பு என்ற தகவல். இலங்கையானது தற்போது நிலைமையை வைரஸ் பரவல் விடயத்தில் மிகவும் நெருக்கடியான கட்டத்தில் உள்ளது. எனினும் இலங்கையில் தற்போது நிலவுகின்ற இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியும், இந்த விடயத்தில் சகலரும் பொறுப்புடன் காணப்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி டாக்டர் ராஷ்யா இந்த விடயம் குறித்து தெரிவித்திருப்பதை வீரகேசரி பத்திரிகை இன்று பிரதான செய்திகளில் பிரசுரித்திருக்கின்றது. அதேபோல நம் மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், சுகாதார அமைச்சின் செயற்பாடுகளில் நம்பிக்கையை இழக்க வைத்துள்ளன என்றொரு தகவல். முடக்கலை முறையாக முன்னெடுக்க வேண்டும், எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சுகாதார அமைச்சினால் தற்போது முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றது. தமக்கு நம்பிக்கை கிடையாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சுகாதார அமைச்சின் செயற்பாடுகளில் நாட்டு மக்களின் சுகாதாரத்துறையின் மீதான நம்பிக்கையை இழக்க செய்யும் வகையில் அமைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன குற்றம் சுமத்தியிருப்பதாக இவ்வாறு தெரிவிக்கப்படும். அதே தருணம் நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், குச்சவெளியில் விகாரைகளின் பேரில் காணிகளை சுவீகரிக்க இடைக்கால தடை என்று ஒரு தகவல். திருகோணமலை மேல் நீதிமன்றம் உத்தரவு, விவசாயம் செய்ய அனுமதி என்று குறிப்பிடப்படுகின்றது. திருகோணமலை குச்சவெளி சபைக்கு உட்பட்ட திரியாய், குறும்புப்பிட்டி மற்றும் புல்மோட்டையை சேர்ந்த 4 பிரதேசங்களில் உட்பட 7 இடங்களில் தொல்பொருள் இடங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில், பௌத்த விகாரைகள் என அபகரிக்கும் இந்த காணி பிரச்சினை தொடர்பாக அதனை சுவீகரிக்க இடைக்கால தடை நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த காணிகளில் விவசாயம் செய்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்கலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருப்பதும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தனது முக்கிய செய்திகளில் பிரசுரித்திருக்கின்றது. அதேபோல நாம் தினக்குரல் பத்திரிகையை அடுத்ததாக பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. கொரோனா மரணங்கள் 41 அதிகரிப்பு, நேற்றும் 5 பேர் பலி, 3 நாட்களில் 11 பேரை காவு கொண்டது கொரோனா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் கொரோனா தொற்றில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. கடந்த 7 தேதி தொடக்கம் நேற்று செவ்வாய்க்கிழமை வரையான 3 நாட்களில் மாத்திரம் 11 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் 5 பேர் கொரோனா தொற்றுக்கு பலியாகியுள்ளனர் என்று இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், கொரோனா மரணங்கள் நாட்டில் மேலும் அதிகரிக்கலாம் என்றொரு தகவல். தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் முன்னாள் இயக்குநர் தெரிவித்த
தடுப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் பதிவாகி வரும் அனைத்து கொரோனா மரணங்களும் அடிப்படையாக இருந்த காரணத்தினால் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் முன்னாள் இயக்குனர் வைத்தியர் நிஹால் அபேசிங்க தெரிவித்துள்ளார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் மரணங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், இரு கொத்து 11,000 தாண்டியது, முழு கொத்தும் 14,500 தாண்டியது. மேலும் 305 புதிய தொற்றாளர்கள் என்று இவ்வாறு ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையில். மினுவாங்குடை மற்றும் பேலியகுட கொரோனா கொத்தனையுடன் தொடர்புடைய கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 11,000 தாண்டியுள்ளது. இதேவேளை நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ள கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் 14,500 தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி நேற்று செவ்வாய்க்கிழமை நாட்டில் மேலும் 305 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிடப்படும். அதே சமயம் மினுவாங்குட மற்றும் பேலியகுட கொரோனா கொத்தனி தொற்றாளர்களின் எண்ணிக்கை 11,108 உயர்வடைந்துள்ளதோடு நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை தற்போது 14,590 உயர்வடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், கொரோனாவை ஒழிப்பேன் என்று இவ்வாறு கூறுகிறார் பிள்ளையான் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு கொரோனாவை ஒழிப்போம் என முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் என்று குறிப்பிடப்படுகின்றது. மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற வழக்கிற்கு வந்த பிள்ளையானை வழக்கு முடிவடைந்த பின்னர் சிறைச்சாலை பஸ் வண்டியில் ஏற்றிச் செல்லப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இதனை கூறி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், கமலா ஹாரிஸின் தலைமையில் அதிகாரியான யாழ்ப்பாண பெண் என்ற ஒரு தகவல் ரோஹிணி நியமனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள கமலா ஹாரிஸின் அலுவலக தலைமையக அதிகாரியாக யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் பெண்ணான ரோஹிணி லக்ஷ்மி ரவீந்திரன் இவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவரது தந்தை மருத்துவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பெண்மணிக்கு இவ்வாறு அமெரிக்க துணை ஜனாதிபதியின் அதிகாரியாக திகழ்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அது தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய தகவல்கள். அதனைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் தமிழ் மிரர் பத்திரிகையை பார்ப்போம். தமிழ் மிரர் பத்திரிகையின் முக்கிய செய்தி இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஜனாசா விவகாரத்தில் தொடர்ந்து இழுபறி என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாசாக்களை புதைப்பதற்கு தீர்மானம் எட்டப்படவில்லை. ஜனாசா விவகாரம் தொடர்பில் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான முஸ்லிம் ஜனாசாக்களை புதைப்பதற்கு அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டதாகவும் அது தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தல் 2-1 நாட்களில் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியிருப்பதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது. எவ்வாறாயினும் மேலும் நாம் இதற்கு முன்னர் பத்திரிகையில் பார்த்தோமே ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த ஜனாசாக்கள் தொடர்பாக இதுவரையிலும் எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படவில்லை, போலியான தகவல்கள் வெளியிடப்பட்டு வருவதாகவும் தகனம் செய்வதற்கே தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இருந்தாலும் இந்த விடயம் தொடர்பாக தொடர்ந்தும் இழுபறி காணப்படுவதாக தமிழ் மிரர் பத்திரிகை முக்கிய செய்தியில் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமே ஆனால், அழுத்தங்களுக்கு ஆளாக வேண்டாம் இவ்வாறு தெரிவிப்பது ஞானசார தேரர். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி உயிரிழ போரின் இறுதிக்கிரியை விவகாரத்தில் அழுத்தங்கள் உட்படுத்தப்படாமல் சுகாதார சேவையை கருத்தில் கொண்டு தீர்மானம் எடுக்குமாறு பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தி ஞானசார தேரர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக அனைவரும் ஒரே தீர்மானத்தில் இருப்பது சிறந்தது என்று ஞானசார தேரர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் பிரமுகர் கைதிகளை காக்க விசேட ஏற்பாடு என்ற ஒரு தகவல். வெலிக்கட சிறைச்சாலைக்குள் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருகின்ற நிலையில் தண்டனை கைதிகளாகவும் பிரமுகர்களையும் இந்த தொற்றிலிருந்து காப்பதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று சிறைச்சாலைக்குள் முன்னெடுக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்படும் ஒரு தகவலும், மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், பஸ் கட்டணம் 1.2 விகிதத்தால் அதிகரிப்பு என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அரசு மற்றும் தனியார் பஸ் கட்டணங்கள் அனைத்தும் 1.2% அதிகரிக்க
பட்டுள்ளன. இந்த கட்டண அதிகரிப்பு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் குறைந்தபட்ச கட்டணம் 12 ரூபாயிலிருந்து 14 ரூபாவாகவும் 2 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை கொரோனா வைரஸ் பரவல் தொற்று பரவலுக்கு மத்தியில் பயணிகள் பஸ் போக்குவரத்து சேவைகளை உபயோகிக்கும் போது கவனமாக உபயோகிக்க வேண்டும் என்றும் சுகாதார பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் இந்த பஸ் வண்டிகளில் பயணத்தை மேற்கொள்வதற்கு மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவ்வாறு சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையின் பிரதான செய்திகள். அதனைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் முக்கிய செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. நாட்டில் கொரோனா தொற்றால் மரணிப்போரின் உடல்களை எரிப்பதா தகனம் செய்வதா என்ற விடயம் குறித்து நிபுணர்களின் ஆலோசனைக்கு அமைய சுகாதார அமைச்சர் தீர்மானிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இனம் மத அடிப்படையில் தீர்மானிக்கும் விடயம் அல்ல என்கின்றார் அமைச்சர் மஹிந்த அமரவீர என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கமைய மரணமடைந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதா அல்லது எரிப்பதா என்பது தொடர்பில் அரசாங்கம் அல்ல சுகாதார அமைச்சர் தீர்மானிக்கும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் இடம்பெற்ற அமைச்சரவையில் விரிவாக இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தொடர்ந்து மற்றொரு தகவலை பார்ப்போமே ஆனால் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 14,590 உயர்வடைவு. 12 வயது மாணவிக்கும் கொரோனா தொற்று என்று குறிப்பிடப்படுகின்றது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை 14,500 அதிகரித்திருக்கும் நிலையில் சுகாதார அமைச்சு இந்த விடயம் குறித்து தெரிவித்துள்ளது. மினுவாங்குட மற்றும் பாலியகுட கொரோனா வைரஸ் கொத்தணியிலிருந்து இவ்வாறு அதிகமான தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் கொரோனா தொற்றால் மேலும் 5 பேர் மரணம் என்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை 41 அதிகரிப்பு என்றும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு தகவலை பார்ப்போமே ஆனால் இன்றைய தினகரன் பத்திரிகையிலேயே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தொழில்துறையினருக்கு சலுகைகள் இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை என்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகின்றது. இலங்கையின் கொரோனா தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தொழில்துறையினருக்கு சலுகைகள் வழங்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் 6 மாதங்களை கொண்ட சலுகை காலம் உள்ளடங்கலாக 24 மாதங்களை கொண்ட மீள் கொடுப்பனவு காலப்பகுதி வழங்கப்படுவதற்காக மத்திய வங்கி தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல சத்தோச மூலம் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விற்பனை என்று மற்றும் ஒரு தகவல். மாவட்ட செயலாளரின் மற்றும் அரசாங்க அதிபர்களின் பொறுப்பில் உள்ள நெல் மற்றும் நெட்சந்தைப்படுத்தல் சபையிடம் உள்ள நெல் என்பவற்றை அரிசியாக மாற்றி கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களின் ஊடாக விற்பனை செய்ய அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. அந்த தகவலை அடுத்து நாம் இன்றைய வானிலை அறிக்கை தொடர்பான தகவல்களை பார்ப்போம். இன்றைய வானிலை அறிக்கை தொடர்பான தகவல்களை எமக்கு வழங்குகின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை நிபுணர் முகமது சாலிடீன் அவர்கள். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மத்திய சப்ரகமுனு மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர்களும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் தென் மாகாண கரையோர பிராந்தியங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டின் வட மற்றும் தென்கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காலி தொடக்கம் கொழும்பு மன்னார் காங்கேசன் துறை ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணிக்கியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கியாலத்திற்கு 50 கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி அதிகரித்து காணப்படும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் மணிக்கியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில்
அடிக்கடி காற்று அதிகரித்து வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அது இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை நிபுணர் முகமது சாலிடின் அவர்கள் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை எமக்கு வழங்கியிருந்தார். அந்த தகவல்களோடு நாம் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றோம். மீண்டும் நாளையும் புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.